போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம வந்து பேக்டீரியாவால் பரவும் நோய்க்கான ஷார்ட்கட் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை வந்து டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ வந்து வைட்டமின் குறைபாடுக்கான நோய்க்கு ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஆப்டிடியூட் சீரீஸ் போயிட்டுருக்கு, டார்கெட் 25 out of 25. தினம் வந்து 2 வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. காலை 6 மணிக்கு ஒரு வீடியோவும் மாலை 6 மணிக்கு ஒரு வீடியோவும் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 மந்தில் வந்து ஆப்டிடியூடும் வந்து சைட் பை சைடாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரி, நம்ம இந்த வீடியோவுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ. இது வந்து நோய் இதால் ஏற்படும் நோய் வந்து பார்த்திங்கன்னா நிக்டோலோபியா. இது அப்புறமா வந்து அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா மாலைக்கண் நோய். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிறத வந்து தமிழில் ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் இருக்க நீயை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனில் ஏறும்போது உஷாராக இருக்கணும் சொல்கிறது தான் இதோட ஷார்ட்கட். ஏனின்னும் போது அந்த நோயோட நிக்டோலோபியான்றது ஞாபகம் வந்துடும். பார்த்து ஏறணுன்னா கண்ணால் தானே நம்ம பார்த்து ஏறுவோம். ஸோ அந்த மாலைக்கண் நோயின்றது ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஏனி மேலே ஏறும்போது உஷாராக இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி. டிங்கிறத வந்து டயல் நம்ம வந்து டைரியை பார்த்து தானே வந்து நம்ம கால் பண்ணுவோம். யாருக்காவது ஃப்ரெண்டுக்கு இப்போ வந்து கொரோனா வைரஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நாளாக வந்து யாரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாமல் இருப்போம். ஸோ வந்து அந்த நம்பரை எழுதி வச்சுருப்போம் டைரியில். ஸோ அந்த டைரியை பார்த்து தான் நம்ம அந்த நம்பரில் எடுத்து நம்மளை டயல் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். ஸோ வந்து டைரின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் டி, ரிக்கட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளில் கால்சியம் குறைபாடு. ஸோ டைரியை பார்த்து நம்ம கால் பண்ணுவோம் இதுக்கான ஷார்ட்கட்டு. அப்புறம் வைட்டமின் இ, இந்த வந்து தமிழில் இ ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மலட்டுத்தன்மை, அதில் இருக்க லட்டுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து இனப்பெருக்க செயல் குறைபாடு. இதுக்கான ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா லட்டு சாப்பிட்டா இன்பமாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்ல. ஸோ அதாவது வந்து லட்டு சாப்பிட்டா ரொம்ப இன்பமாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வைட்டமின் இ, மலட்டுத்தன்மை, இனப்பெருக்க செயல் குறைபாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வைட்டமின் கே. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், இரத்த உறையாமை, அதிக இரத்த இழப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைட்டமின் B1, பெரி பெரி. இங்கே நரம்பு செயல்பாடு குறைவு அறிகுறிகளில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா பெரி பெரி இங்கே நரி நரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நரம்பு செயல்பாட்டு குறைவுங்கிறத அந்த இடத்துல வந்து நரி நரி இங்கே பெரி பெரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரி நரி நரி. அதுக்கப்புறம் வைட்டமின் B5. B5 நோய் வந்து பார்த்திங்கன்னா பெல்கரா. அறிகுறிகள் வந்து மறதி மற்றும் வயிற்றுப்போக்கு. இது எப்படி வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு எல்லாருமே வந்து அலாரம் வைப்போம், பட் நம்ம வந்து மறந்து தூங்கிடுவோம். இதுதான் இதோடய ஷார்ட்கட், B5, பெல்கரா, மறதி. ஸோ வந்து காலைல 5 மணிக்கு அலற வைப்போம், ஆனால் மறந்து தூங்கிடுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வைட்டமின் B12, பெர்னியஸ் அனிமியா, தோல் நோய் மற்றும் இரத்த சிவப்பணு சிதைவு. அதுக்கப்புறம் வைட்டமின் C, ஸ்கர்வி, ஈறுகளில் இரத்தம் கசிதல். இது மாதிரியான ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு 25 out of 25 டார்கெட் கோர்ஸும் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. டெய்லியும் வந்து 2 வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு, காலையில் 6 மணிக்கு அப்புறம் மாலை 6 மணிக்கு. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து Group 1, Group 2, Group 2A அண்ட் Group 4க்கும் கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சைட் பை சைடு ஆப்டிடியூடை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 25 out of 25 கண்டிப்பாக வந்து நம்மளால் எடுக்க முடியும். சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.